ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நிஷா உள்ளாக் சேனல் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா ஒரு சின்ன ஒரு டிப்ஸு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஃப்ரிட்ஜு இங்கே இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்குது ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரீசர் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் பேக் கேமராவில் கூட காமிக்கிறேன் அப்படியே ஐஸ் கட்டியாக கட்டி கட்டியாக போயிடும் நான் பேக் கேமராவில் உங்களுக்கு விவரத்தை சொல்கிறேன் இது எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் அந்த ஃப்ரீசரை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் ரொம்ப சின்ன மெத்தட் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் அதே மாதிரி இந்த ஐஸ் கட்டி தேங்கி தேங்கி நிற்க முடியல ஃப்ரீசரில் அது எப்படி தேங்காமல் நிற்க வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ நம்ம நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரீசரில் என்ன இருக்குன்னா ஒரு இந்த இது இருக்குது எது அது என்னது ஐஸ் கட்டி வைக்கிறது இங்கே பாருங்களேன் ஐஸ் எல்லாம் தேங்கி நிற்கிறா அப்படியே இங்கே மேலே எல்லாம் பாருங்கள் மேலே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது மாதிரி அது எப்படி சொல்கிறது இந்த மேலே ஐஸ் கட்டி அணிக்குதா இதெல்லாம் நம்ம அடிக்கடி வராமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாக்லேட் ஒரு நாலு சாக்லேட் கிடக்கு இதெல்லாம் வராமல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இதை அமுக்கி விட்றணும் இதை அமுக்கி விட்டோம் அப்படின்னோம்னா அது ஐஸ் கட்டியெல்லாம் போயிடும் ஆனால் இதெல்லாம் மழை காலமாக அதனால் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சோண்டு இது உப்பு சால்ட் உப்பு உப்பு இருக்குல்ல சால்ட் உப்பு சும்மா ஒரு ஒரு கையளவு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உப்பு விட மூடிடணும் மூடிட்டு சும்மா லைட்டாக அங்கே இருங்க இப்படி இங்கே பாருங்க நான் தேய்க்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்படி தேய்ச்சி விட்டு இந்த சைடில் கொஞ்சம் சைடில் கொஞ்சோண்டு தேய்ச்சி விட்டு இந்த சைடில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டு அப்படி கீழே தேய்ச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி மூணு நிமிஷம் கழித்து இந்த எந்த ஐஸுமே இருக்காது ஃப்ரிட்ஜை நம்ம ஃப்ரீசரை மூடிடலாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இது உங்களுக்கு ரெகுலராக இப்படி உப்பை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை இன்னொரு விஷயமும் செய்யலாம் உப்பை ஒரு பவுலில் கொட்டி பவுலில் கொட்டி இந்த இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீசரில் எங்கேயோ ஒரு இடத்துல பவுலில் கொட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு இந்த ஐஸ் கட்டி இந்த இதெல்லாம் வருது இல்லை இங்கே பாருங்கள் ஐஸ் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு தண்ணி சுட்டு சுட்டாக கொத்துதா உங்களுக்கு தெரியுதுங்களா உப்பு படவும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி சுட்டுது பாருங்கள் சுட்டு சுட்டு சுட்டா சுட்டுது பாருங்கள் இங்கே இருங்க உப்பை தேய்க்கவும் ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ